Hey! Hey! Urrada! Urrada! Atta solli gitte erikku urra! அந்த கொலகாரம் பார்க்க எப்படி இருப்பான், ஏதோ டீடைல் சொல்லுங்க சார். சார் பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டிருக்கான் சார், ரெட் கலர் டை போட்டிருக்கான் சார், சார் கையில் அருவாள் வச்சிருக்கான் சார். கோட் ஷூட் போட்டு அருவாள் வச்சிருக்காங்க. ஆமாம் சார். ஃபேஸ் பார்க்க எப்படி இருக்கு? ஃபேஸ் சரியா தெரியல சார், ஃபுல்லாக லாங் ஹேர் வச்சிருக்கான் சார், முடி ஃபுல்லாக மூஞ்சி மறந்துருக்கு சார், தெரியல சார். சார் சைரன் சவுண்ட் கேட்டு போலீஸ் ரீச் ஆகிட்டாங்க, இப்போ நீங்கள் சேஃப் தான். ஓகே ஓகே சார். நீ போய் மாடியில் பாரு. ஆர் யூ ஓகே சார்? ஹலோ, நான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். அவர் ஓகேவா சார்? அவருக்கு ஒண்ணும் இல்ல சார், இப்பதான் அவர் மூஞ்சிலே சிரிப்பு வருது. சிரிக்கிறாரா? ஆமா சார். அவர் பார்க்க எப்படி இருப்பாரு சார்? அவர் பாக்குறதுக்கு லாங் ஹேர் வச்சிருக்காரு, கோட் ஷூட் போட்டிருக்காரு. கோட் ஷூட் போட்டிருக்கிறாரா? ஆமா சார். சார் வந்தாரா சார்? சூர்யா, ப்ரெஸ்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், இப்போ தான் ஃபாரன்சிக்கே வந்திருக்காங்க, சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். நீங்கள் வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினச்சேன் சார். எஸ்ஐ கணேஷ் சார். சார், நேற்று ஒருத்தர் 100 கால் பண்ணி அவர் யாரோ கொல்ல வரதா சொல்லியிருக்காரு. ஸோ பீட்டர் ஸ்டேஷனில் எஸ்ஐயும் பிசியும் பேட்ரோல் இருந்தனால அவங்க அங்கே போயிருக்காங்க. அவரையும் கொண்டுட்டு அந்த கொலகாரம் எஸ்கேப் ஆயிட்டான் சார். அப்போ அந்த ஃபோன் பண்ணவருக்கு என்னாச்சு? தெரில சார், அவரை தான் தேடிட்டு இருக்கோம். அவரையும் கொண்டுட்டு இங்கே போட்டு போயிருப்பான் சார். அப்படி போலீஸை கொல்ற மாதிரி இருந்தால் அவங்க கொண்டுட்டு இங்கே போட்டு போயிருக்கலாம், ஆனால் அவன் அப்படி பண்ணல. ஸோ குவைட் சஸ்பீஷியஸ்.
ஆமாம் சார், நாங்கள் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறோம். இப்போ தான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிக்கிறையா? செத்தது நம்ம டிபார்ட்மெண்ட்டால். காலையிலேருந்து தலைக்கு மேலே ப்ரெஷர். இன்னைக்கு ஈவினிங் எல்லா எவிடன்ஸும் என் டேபிளில் வந்திருக்கணும். ஓகே சார். சார், ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கு சார். ஒன்று ஒரு ஃபோனில் கிடச்சிருக்கு, அப்புறம் போலீஸை கொல்றதுக்கு யூஸ் பண்ண அந்த வெப்பனில் கிடச்சிருக்கு சார். ஆனால் ரெண்டுமே ஒரே ஃபிங்கர் பிரிண்ட் சார். வாட்? ஆமாம் சார், அதான் ஒன்றும் புரியலை. அந்த வீட்டிலேருந்து பணவனாக அந்த மாதிரி ஏதாவது? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்போ கொலை பண்ண வந்தால் வந்து பணத்துக்காகவும் நகைக்காகவும் பண்ண மாதிரி இல்லை. வேறு ஏதாவது கிடச்சிதா? சில டேப்லெட்ஸும் மெடிக்கல் ஸ்லிப்ஸும் தான் சார் கிடச்சிது. வீட்டை சுற்றி வேறு யார்கிட்டையாவது விசாரிச்சிங்களா? இல்லை சார், வேறு எந்த வீடுன்னு கிடைக்கல. அந்த வீட்டை சுற்றி 10 கிலோமீட்டர்ஸில் எந்த வீடும் இல்லை சார். ஸோ பக்கத்தில் விசாரிக்க வேறு யாருமே இல்லை சார். அப்புறம் அந்த வீட்டில் சிசிடிவி கேமராவும் இல்லை சார். அந்த வீட்டு அட்ரஸ் யார் பேரில் இருக்கு? டேவிடுங்கிற பேரில் இருக்கு சார். யூ கேன் லீவ். தேங்க்யூ சார். ஹலோ, டாக்டர் கிருஷ்ணகுமார். எஸ், நீங்க? ஹாய் சார், திஸ் இஸ் மோகன் சக்திவேல் ஃப்ரம் கிரைம் பிரான்ச். ஆ, சொல்லுங்கள் சார். சார், ஒரு சின்ன ஹெல்ப், கேன் யூ கோஆபரேட் வித் மீ? கண்டிப்பாக சார், சொல்லுங்கள் சார். உங்கள் பேஷண்ட் டேவிட் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும், சொல்கிறீங்களா? அவரா? ஒரு நிமிஷம் இருங்க, பார்க்குறேன் சார். அவர் இறந்துட்டாரே சார். வாட்? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், என்ன பிரச்சனை? சார், நேத்து நைட் டேவிட் வீட்டில் மர்டர் நடந்திருக்கு சார். ரெண்டு போலீஸை கொண்டிருக்கான். டேவிட் இஸ் எ ஃபக்கிங் கில்லர். நோ சார், இட்ஸ் இம்பாசிபிள். அவர் 5 இயர்ஸ் முன்னாடி சூசைட் பண்ணிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க? அவனுக்கு என்ன தான் சார் ப்ராப்ளம்? அவருக்கு ஆக்சுவலி ஸ்கிசோஃப்ரினியா டிஸார்டர். அப்படினா? இல்லாத ஒன்று இருக்குன்னு நினைக்கிற மாதிரி வியாதி சார் இது. இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு இருக்கும். ரொம்ப தனிமையில் இருந்து டிப்ரெஷனில் மூழ்கி போய் அந்த மாதிரி. அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட்ஸும் டேப்லெட்ஸும் கொடுத்துருந்தேன், பட் இருந்துமே அவருக்கு சரியாயில்லை அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு நாள் வந்தப்போ தான் எனக்கு தெரியும் வந்து அவருக்கு நைட்டு தூக்கமும் வரதில்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஹீஸ் அண்ட் இன்சோமெனிக்காய். ஸோ ஒரு நாள் அவர் யாரோ கொல்லவர் தான் நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே அவர் கொண்டுகிட்டார். ஷிட், அப்போ நீ தினி யாரும் சார் கொலை பண்ணியிருப்பா? அவனே சித்த பேய வந்து கொண்டிருப்பானோ? அதை நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ. ஆனால் ரெண்டுமே ஒரே ஃபிங்கர் பிரிண்ட் சார். இல்லாத ஒன்று இருக்குன்னு நினைக்கிற வியாதி சார் இது. சார், நேற்று ஒருத்தர் 100 கால் பண்ணி அவர் யாரோ கொல்லவரதா சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு நாள் அவர் யாரோ கொல்லவர் தான் நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே அவர் கொண்டுகிட்டார். சூர்யா சொல்லுங்கள் சார். நேற்று நைட்டு பேசின கால் ரெக்கார்ட் எனக்கு வேணும். ஓகே சார். சார், கால் ரெக்கார்ட் சார். ஸ்பாட்டில் நான் ஏதோ செத்து கிடந்துச்சா? இல்லை சார், நான் இருந்ததுக்கான தடையுமே இல்லை சார். அங்கே மொத்தமாகவே 2 போலீஸ் பாடி மட்டும் தான் சார் இருந்துச்சு. டு த கன்க்ளூஷன். ஸோ அப்படி பார்த்தா அந்த கால் பண்ணதே அந்த சைக்கோ கொலை தான். அவனை யாரோ கொலை பண்ண வரதா நினச்சி போலீஸுக்கு கால் பண்ணிருக்க. அப்போ அந்த காலில் சொன்னது எல்லாமே அவனோட கற்பனை, அதாவது அவனோட வியாதி. ஆனால் அவன் இப்போ உயிரோடு இல்லை. அப்போது யார் போலீஸுக்கு கால் பண்ண? எப்படி போலீஸை பண்ணான்? ஏன்? எதுக்கு? இப்படி ஒரு கேஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்?